ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் டிஎன்பிஎல் வீடியோ. இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம். இது மாதிரி வந்து நம்ம டிஎன்பிஎல்க்குன்னு ஒரு புது செக்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம்னா அதுக்கான பேரையும் லான்ச் பண்ணோம். அதுலேருந்து இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தமாதிரி தொடர்ந்து டிஎன்பிஎல் வீடியோஸ் போடுவோம், தொடர்ந்து சப்போர்ட் போடுங்க. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் ஐபிஎலோட டிஎன்பிஎல்ல புது ரூல்ஸ் என்னென்னலாம் இந்த வருஷம் கொண்டு வர போகிறாங்க, என்னென்ன இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல்ல என்னென்னப்பா புது ரூல்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பாக்ட் பிளேயர் ரூல் வருங்க. நம்ம டிஎன்பிஎல்ல இன்ட்ரோடியூஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் ஆகட்டும், இந்த ரூல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸை கொடுத்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ரூலர் டிஎன்சிஏ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனும் டிஎன்பிஎல் தமிழ்நாடு கிரிக்கெட் பிரீமியர் லீக் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ண போகிறாங்க, இந்த ரூல்ஸை கொண்டு வர போனாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் டிஎன்பிஎல்ல கொண்டு தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்க போகுது டிஎன்பிஎல், அதையும் நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் ஐபிஎல்லே உங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ யார் வருவா யார் வரமாட்டா அப்படின்லாம் நம்ம அப்பயும் பார்த்துக்கோங்க. டாஸ் இப்போ ரொம்ப குரூசியல் ஆகுது, அதையும் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15 மெம்பர் ஸ்குவாடையும் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு 11 பேர் தான் பார்ப்பாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 15 பேரையுமே பார்க்குறாங்க. ஸோ அது மாதிரியான விஷயமாக மாறியிருக்கு இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து. ஸோ எப்போ வேணாலும் கொண்டு வரலான்னு தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஐபிஎல்ல இருந்த மாதிரி தான் இந்த வாட்டி இம்பாக்ட் பிளேயர் ரூல் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே ஏதாச்சும் ஓவர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்களான்னு தெரியல, 14 ஓவர்ஸாக இல்லை ஒரு குறிப்பிட்ட ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷனாக இல்லை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு இருக்குன்னு தெரியல. அதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎன்பிஎல்ல இன்னொரு ரூல் என்ன வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னிங்ஸ் டைமர் இருக்குது தெரியுமா, நம்ம வந்து ஓவர் ஒரு ஓவர் லேட்டாக போட்டால் ஒரு ஃபீல்டரை உள்ளே வைக்கணும் கடைசி ஓவர். ஸோ அது மாதிரியான விஷயம் இதுக்குள்ளே கொண்டு வரலாம், இன்னிங்ஸை வந்து ஆன் டைத்தில் முடிக்கணும் அப்படின்னு டிஎன்பிஎல் டிசைட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூலுமே வரலாம். என்னை பொறுத்தவரைக்கும் டிஎன்பிஎல் இது இந்த ரூல்ஸ்லாம் வந்து இன்னும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ரூல் கொண்டு வரப்போ கேப்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஓவர்ஸை சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது பிராட்காஸ்டர்ஸ்க்கும் நல்லது. ஸோ ஆன் டைமில் மேட்ச் முடிஞ்சால் அது நல்லாயிருக்கும். ஸோ அதனாலேயே இந்த ரூலை கொண்டு வராங்களான் தெரியல, ஆனால் இதையும் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி புது ரூல்ஸ்லாம் இந்த வருஷம் டிஎன்பிஎல்ல வருது. ஸோ இதுவுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஆக்க போகுதுன்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் டிஎன்பிஎல்ல இல்லாத ரூலை ஒன்று கொண்டு வராங்க, டிஆர்எஸ் இது வருதுங்க. ஸோ டிஆர்எஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, இந்த வருஷம் டிஎன்பிஎல்ல டிஆர்எஸ் கன்ஃபார்மாக வருது. இதை நான் கிளியராக சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த டிஎன்பிஎல் சீசன்ஸில் எதுலேயுமே நமக்கு டிஆர்எஸ் கிடையாது, அம்பையர்ஸ் கொடுக்குறது தான் ஃபைனல். சில டிசிஷன் தப்பாகவே போயிருக்கு. நீங்கள் இப்போ ஐபிஎல்லே எடுத்துக்கோங்க, ஐபிஎல் ஸ்டாண்டிங் அம்பையர்ஸ் நமக்கு இங்கே டிஎன்பிஎல்ல கிடைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களே அங்கே தப்பு பண்ணுறப்ப இங்கே வந்து இவங்களோட அம்பையர் சிஸ்டமே கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் டிஆர்எஸ் வர்றது ரொம்பவே நல்ல விஷயம். இது நம்ம தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்கை இன்னமும் ரொம்ப நல்ல லீக்காக கொண்டு போவோம், ஒரு ஈஸியான காம்படிஷன் கொடுக்குற கேமாக இருக்கும். இப்போ அம்பையர் சொன்னதை வச்சு சில பேர்லாம் பேட்ஸ்மேன்லாம் டென்ஷன் ஆகுவாங்க, இது எப்படி அவுட்டுன்னு. ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரியான டிசிஷன்ஸ்லாம் இப்போ வந்து ஸ்டாப் பண்ண போகலாம். ஏன்னா டிஆர்எஸ் எடுத்திங்கன்னா அவுட் இல்லைனா அஃப்கோர்ஸ் அவுட் இல்லை தான், அது மாதிரி தான் வரப்போகுது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்எஸ் இந்த டிஎன்பிஎல்ல ஒரு புது எவல்யூஷனை க்ரியேட் பண்ணுவோம்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நான் டிஆர்எஸ் தாங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன், அப்புறம் இம்பாக்ட் பிளேயர் ரூலுக்கும் நான் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கேன். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இம்பாக்ட் பிளேயர் ரூல் வரணுமா, அப்புறம் வந்து டிஆர்எஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டிஎன்பிஎல் இன்ட்ரடியூஸ் பண்ணது நல்லதா, அப்புறம் இந்த இன்னிங்ஸ் டைமர் டிஎன்பிஎல் இன்ட்ரூஸ் பண்ணது நல்லதா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஊர் ஐபிஎலோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சு